இப்போ டெய்லி கார் வாஷ் பைக் வாஷ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவே நம்ம ஷாப்புக்கு போயிட்டேன்னா கார் வாஷுக்கு மினிமம் 500 to 600 ஆகும், பைக் வாஷுக்கு 150 to 200 ஆகும். ஆன்லைன் ரேட்டே உடச்சி இவங்க தராங்க. அமேசான் வெப்சைட்லேருந்து தான் அப்டேட் காட்டுறேன். சேம் அதே ஆலெக்ஸ்ட்ரீம் X03 07 23 மாடல் நம்பர். நீங்களே பாருங்கள் இதே சேம் மாடல் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கு, 5400 போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால கஸ்டமர் டேரக்ட் டு கஸ்டமருக்கே நம்ம 4500 தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இப்போ இந்த கார் தான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்ட்டு, அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டர்ட்டியாக தான் இருக்குது காரு. இதை தான் நம்ம வாஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஒரு கார் வாஷ் பண்ணுறதுக்கு 2 பக்கெட் தண்ணி இருந்தால் நமக்கு போதும். இப்போ நம்ம இந்த காரில் நம்ம த்ரோ பண்ணுவோம். நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு வந்து இந்த பாட்டிலில் வந்து கார் வாஷ் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஷாம்பு இருந்தால் போதும். நீங்கள் அழகாக வந்து அப்படியே காரை வந்து கார் மேலே த்ரோ பண்ணிங்கனாவே போதும், நீங்கள் அழகாக உங்களுக்கு வாஷ் ஆயிரும். இது ஒரு சின்ன குழந்தை கூட இந்த காரை வாஷ் பண்ணிட முடியும் ஈஸியாக. இது வந்து மல்டி பர்பஸுங்கிறது கார் வாஷ் மட்டும் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ப்ரெஷர் கொண்டு அந்த பம்பு மூலயமா நம்ம தண்ணி அடிக்கும்போது இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போவோம். லைவாகவே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் அந்த குப்பெல்லாம் எப்படி தெரித்து ஓடுதுன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து இவ்வளோ டஸ்ட்டையும் நம்ம அங்கேருந்து தண்ணி அடித்ததில் இங்கே வந்து இவ்வளோ இது செஞ்சுருக்கு பாருங்கள். த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 40 feet வரைக்கும் உங்களுக்கு நல்லா த்ரோ ஆகும். உங்களுக்கு Hey Band of Brothers viewers, welcome back to our channel. இன்னைக்கு நாம எங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்கிற ERS மெஷினரிஸ்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ டெய்லி கார் வாஷ் பைக் வாஷ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுவே நம்ம ஷாப்புக்கு போயிட்டேன்னா கார் வாஷுக்கு மினிமம் 500 to 600 ஆகும், பைக் வாஷுக்கு 150 to 200 ஆகும். ஸோ அந்த மாதிரியான உங்கள் டிஃபிகல்ட்டியை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெஷினரிஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆன்லைன் ரேட்டே உடச்சி இவங்க தராங்க. இப்போ ஆன்லைன் ரேட்டும் இவங்க ரேட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மினிமம் 2000 rupees சேஞ்ச் இருக்கும். இவங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைலாக கொடுக்குறாங்க. நார்மலாக ஹோல்சேல் ரேட்ல டீலர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ நம்மள மாதிரியான மக்கள் டைரக்டாக இவங்க கிட்ட வந்து வாங்கலாம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்க கிட்டே இருக்கிற மெஷினரிஸ் வெரைட்டிஸ் அதோட ரேட் எல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார் வாஷு பைக் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ரெஃபர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை உங்க ஷாப் லேண்ட் விலாஸ் பிளாட்ஸ் எதுவாக இருக்கட்டும் எங்க சேனல்ல அட்வர்டைஸ் பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாம். இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக சபரி ப்ரோ இருக்காங்க. அவங்க கிட்டே ஃபுல் டீடைல்ஸ் கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். எப்படி இருக்கீங்க? குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ப்ரோ, உங்க ARS மெஷினரிஸ் பத்தி சொல்லுங்க. யா, சோ பேசிக்கலி நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு 25 இயர்ஸா வந்து நம்ம ஃபாதர் இருக்காங்க. சோ அதுக்கு அப்புறமேட் நம்ம ஒரு தனியா வந்து எடுத்துட்டு இங்க வந்து நம்ம இங்க ஒரு ஷாப் வந்து வச்சு இங்க ஹோல்சேல் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஆல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஆல் இன் ஒன்ற மாதிரி நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்தாலே போதும், ஆல் இன் ஒன் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம குடோன் ஒரு இது இங்கே ஒரு இதுன்ட்டு இல்லாமல் ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்து உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்களே பார்த்து எடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம ஷாப் இருக்கும். அண்ட் வி ஆர் லைக் ஒரு 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் நீங்கள் இப்போ வந்து வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்னாலுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு எதுனாலுமே. ரிகார்டிங் கார் வாஷர்ஸ்லேருந்து கம்ப்ரஸர்ஸ்லேருந்து ஆல் ஹோம் நீட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ, இப்போ நார்மலாக கார் வாஷ் பைக் வாஷ் எல்லாம் வாங்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கணும்னா ஈரோடு போனோம் கோயம்புத்தூர் போனோம் அந்த மாதிரி தான் நினைக்கும். இப்போ நம்ம சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குன்னு அவ்வளோ பேருக்கு தெரியாது. இப்போ உங்கள் ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே சென்னைன்னா இங்கே பாரிஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஹோல்சேல் எல்லாமே பாரிஸ்ன்ற எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாரிஸில் நம்ம இருக்கிறது வந்து மண்ணடின்னு சொல்லுவாங்க. இங்கே மண்ணடியில் லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட் லிங்கச்சேரி ஸ்ட்ரீட்ல நம்ம ஷாப் இருக்கு. அண்ட் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து லிங்கச்சேரி ஸ்ட்ரீட்ல பாபா கோயில் இங்க பக்கத்துல பாபா கோயில் இருக்கு. அண்ட் ஆப்போசிட்ல ரெப்கோ பேங்க் இருக்கு. ஸோ இங்க பக்கத்துல யாரு கேட்டாலுமே உங்களுக்கு அது ஒரு லேண்ட்மார்க்கா வச்சு நீங்க நம்ம ஷாப் வந்துடலாம். எப்படி டெலிவரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா? யா, நம்ம இப்போ வந்து நம்ம கொடுக்குற ரேட்ஸ் எல்லாமே வந்து 24 ப்ராடக்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் போடுறீங்க இல்ல நீங்க இப்போ நீங்க சென்னையில இருக்கிறதா இல்ல மதுரையோ இல்ல வந்து ஈரோடோ
இல்லை நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே நம்ம பார்சல் சர்வீஸில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது, எஸ்டி கொரியர் இருக்குது, சமயம் என்னென்ன கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ டேரக்டாக டோர் டெலிவரி பண்ணால் அதுக்கான சார்ஜஸ் என்னமோ அது நம்ம கஸ்டமர் ஆமாம் ப்ராடக்டோட ரேட்டு ப்ளஸ் இந்த சார்ஜ்ன்றப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணாலும் நம்ம ரேட்டு யாரும் மேட்ச் பண்ண முடியாது உங்களுக்கு. அதனால் நம்ம ப்ரைஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. லைக் ஹோம் பேஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தானே இல்லை கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்கு? யா, நம்ம ஹோம் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கேராஜ் வைக்கிறாங்க, இல்லை ஒரு மாட்டு பண்ணை இருக்குது, இல்ல கோழி பண்ண இருக்கு, எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெவி டியூட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேசிக் ஹோம் நீட்ல இருந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு கமர்ஷியல் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம அது உங்களுக்கு ஒரு ஒரு டெமோஸும் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன என்னென்ன கெப்பாசிட்டி பிளஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் என்ன ஐட்டம் பார்க்க போறோம்? ஸோ பேசிக்காக வந்து உங்கள் ஹோம் யூஸுக்கு ஒரு கார் வாஷரோ இல்லை பைக் வாஷரோ, ஸோ ஒரு பேசிக்காக பார்க்குறீங்க எனக்கு ரொம்பலாம் யூஸ் இல்லைங்க, ஒரு ஒரு வண்டி ரெண்டு வண்டி இருக்கு, இல்லை சும்மா ஒரு 5 நிமிஷம் ஃபோர் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வச்சு வாஷ் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக ஒரு 130 bar ப்ரெஷர் வரும், அண்ட் அவுட்புட் வாட்ஸ் வந்து 1800 watts வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டர்னு சொல்லுவாங்க, இந்த இடம் வந்து ஸ்டேட்டர். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த டெவலப் ஆகி தான் வந்து உங்களுக்கு ப்ரெஷரே வெளியே வரும். ஸோ இது ஸ்டேட்டர் லெவல் 80mm சொல்லுவாங்க. அதனால அவங்க 80mm நீங்க அந்த கன்ல அடிக்கும் போது அதுக்கான பிரஷர் உங்களுக்கு வெளியே வரும். இது நல்ல குவாலிட்டி மாடலு, இது உங்களுக்கு பேசிக்கா ஒரு 4000. நீங்க ஆன்லைன் பாத்தீங்கன்னா இதுவே மாடல் சேம் மாடல் உங்களுக்கு 5000-6000 விற்பாங்க. சோ நம்ம கிட்ட உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பண்றதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு 4000 ஸ்டார்டிங் மாடல் இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியா லைக் ஒரு 2-3 car வச்சிருக்கோம், 2-3 bikes வச்சிருக்கோம், கொஞ்சம் ஹெவியா பண்ணோம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு 150 bar வரும். இங்க இருக்க ரெண்டு கேட்டகரியுமே 150 bar தான். இதுல வந்து ஸ்டேட்டர் லெவல் 100mm, இதுல வந்து 110mm வரும். சோ ஸ்டேட்டர் லெவல் கொஞ்சம் பெருசாகும், அதனால வந்து உங்களுக்கு பிரஷர் அவுட்புட் அதிகமா வரும் இதுல. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 4500 தான், இது ரெண்டு மாடல் எதை எடுத்தாலுமே. சோ பிரஷர் வைஸ் உங்களுக்கு எல்லாமே சேமா தான் இருக்கும். உங்களோட ஓன் 2-3 cars இருக்கு, இல்ல ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஒரு கோழி பண்ண இல்ல வாட்டர் பண்ண யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கேப் கொடுத்து கேப் கொடுத்து 1 or 2 hours டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இந்த பேசிக் மாடல்ஸ் எல்லாம். இதுல பவர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பவர் கண்ட்ரோல் பண்றதுன்னா நீங்க அந்த சைட்ல உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் அதுதான், இது தனி செக்டார்ஸ் அண்ட் அது தனி செக்டார்ஸ். அண்ட் இது உங்களுக்கு வந்து 180 bar சொல்லுவாங்க. அண்ட் இதோட உங்களுக்கு வந்து ஆன்லைன் பிரைசிங் சேம் இதே டிட்டோ, உங்களுக்கு ஆன்லைன் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5400-5500 இருக்கும். நம்ம கிட்ட ஜஸ்ட் உங்களுக்கு 4500 பண்ணி கொடுத்துருக்கோம் சேம் இதே மாடல். நான் உங்களுக்கு இப்போ வேணா லைவ் டெமோ இதோட சேம் மாடல் நான் உங்களுக்கு டைப் பண்ணி நான் ப்ரைஸ் காட்டுறேன், நீங்களே உங்க வியூவர்ஸ்க்கு காட்டுங்க. இப்போ சோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அமேசான் வெப்சைட்ல இருந்து தான் அப்டேட் காட்டுறேன். சேம் அதே ஆலெக்ஸ்ட்ரீம் X03-07-23 மாடல் நம்பர். அண்ட் நீங்களே பாருங்க இதே சேம் மாடல் என்ன ப்ரைஸ் போட்டிருக்கு, 5400 போட்டிருக்கு. ஸோ நம்ம ஹோல்சேல் பண்ணதுனால கஸ்டமர் டேரக்ட் டு கஸ்டமருக்கே நம்ம 4500 தான் கொடுத்துட்டு இருக்கோம். சேம் அப்படியே 900 உங்களுக்கு கம்ப்ளீட் சேவ் ஆயிடும். இப்ப நீங்க கேட்ட மாதிரி பிரஷர் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான மாடல்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு மாடல்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் 150 bar வித் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்துடும். அண்ட் இதோட சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு இதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 4500 வரும், இது உங்களுக்கு 5000 வரும். உங்களுக்கு ஒரு half an hour use பண்றீங்கன்னா ஒரு 5 minutes gap கொடுத்து திருப்பி ஒரு half an hour அப்படின்னு gap கொடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம மிஷின்ல எந்த மிஷின் எடுத்தாலுமே லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு. இன் பிட்வீன் கொஞ்சம் gap கொடுக்கணும். ஆமா, கண்டினியூஸா எதுவுமே ஓட்ட முடியாது, நம்மளாலே கையை அப்படியே தடுத்துட்டே இருக்க முடியாது, இல்லைன்னா 5 minutes rest எடுக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எல்லாம் 1 hour 2 hour யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு டெக்னிக்கலா சொல்றேன், இந்த ஹவர்ஸ்ல யூஸ் பண்ணி இவ்வளவு நேரம் கேப் கூட திரும்பி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். கொஞ்சம் லைஃப் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நான் கொடுத்த ரேட் வச்சு உங்களுக்கு வந்து வாரண்டின்ற என்னால கண்டிப்பா வந்து கொடுக்க முடியாது. ஆனா உங்களுக்கு நம்ம கிட்ட வந்து சர்வீஸ் சப்போர்ட் இருக்கு, ஸ்பேர்ஸ் சப்போர்ட் இருக்குன்றதுனால நீங்க எனி டைம் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தா, ஈவன் ஆஃப்டர் 1 year 2 year கழிச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தாலும் நம்ம கிட்ட சர்வீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் எடுத்துன்னு கொடுத்தா என்ன ஸ்பேர் போயிருக்கோ ஜஸ்ட் ஸ்பேரோட சார்ஜஸ் பண்ண எனக்கு பே பண்ணா போதும் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு சர்வீஸ் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். சர்வீஸ் அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கண்டிப்பா சர்வீஸ் ஃப்ரீ வந்துடும். அண்ட் உங்களுக்கு ஸ்பேர் போயிடுச்சுன்னா ஸ்பேர் சார்ஜஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அது மட்டும் தான், அது மட்டும் பே பண்ணா போதும். ப்ரோ இப்போ 1 or 2 cars வாஷ் பண்றத பத்தி நாம பேசிட்டோம். இப்போ அதுக்கு மேல ஒரு 3 to 4 cars இருக்கு, இல்ல ஒரு 3 to 4 hours இது வர்க் பண்ணோம், செமி கமர்ஷியல் அந்த மாதிரி இருக்குன்னா உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? யா யா, நம்ம கிட்ட வந்து இப்போ நீங்க 3 to 4 hours யூஸ் பண்ண போறீங்க,
இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபுல் ஒரு 1000 ஃபீட்டுக்கு வந்து ஒரு கோழி பண்ணை இருக்கும், மாட்டு பண்ணை இருக்கும், அண்ட் கார்டனிங் பண்ணும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் ஒரு பேசிக்காக ஒரு கார் வாஷ் செட்டப் பண்ணுறீங்க, சும்மா எனக்கு இப்போ ஸ்டார்டிங் எனக்கு ஒரு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு 2-3 காரோ இல்லை 4-5 பைக்கோ மட்டும் வருதுன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு செமி கமர்ஷியல் மாடல் நம்மகிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் கமர்ஷியல் செமி கமர்ஷியல் கமர்ஷியல் மாடல்ஸ்னால் இந்த உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட உங்களுக்கு ஆன்லைன் பிரைசிங் வந்து நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 10,000 to 11,000 இருக்கும், நம்ம பிரைசிங் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 9,000 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஜஸ்ட் 9,000. எஸ் இதை நீங்க ஆன்லைன் வழியா ப்ரூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா, அதை இப்பயும் உங்களுக்கு காட்டிடுறேன் அந்த மாடலுங்க. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு சேம் காமிச்சு இந்த செட் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படியே வந்துடும். இது அவங்க ஸ்டார் அந்த பிராண்டோட அபிஷியல் வெப்சைட் இது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களோட வெப்சைட்ல அவங்க என்ன ரேட் போட்டிருக்காங்கன்ட்டு. 13,750 தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமேசான் வெப்சைட் எடுத்திருக்கேன், சேம் இதே ப்ரெஷர் வாஷர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அதே சேம் மோட்ல என்ன பிரைஸ் போட்டுருக்காங்க. நீங்களே பாருங்க, 12,000 rupees நீங்க 9,000 கொடுக்குறீங்க. யா, தட்ஸ் வாட் நம்ம ஹோல்சேல் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸோ அன்னைக்கு என்னென்ன பெஸ்ட் பிரைஸ்னால கொடுக்க முடியுமோ நான் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துறேன். 3,000 ஓட வேரியேஷன் வருது ஆன்லைனுக்கு இருக்கு. சோ அதுதான் சொல்ல வரேன், முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட் பிரைஸ் பண்ண முடியுமோ அப்படியே பிளாட்டா நான் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வேரியேஷன் இருக்கு. இதுல இது 12-8 அது 12-9 சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. ஸோ அதோட உங்களுக்கு ஆன்லைன் பிரைசிங் ஒரு 20,000 இருக்கும், நம்ம கிட்ட 17,000 இருக்கு. அது அசம்பிள் பண்ண மேலே பாக்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க இது 2 wheel பார்க்கல 4 wheel வரும் உங்களுக்கு. பிளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நாசல்ஸ் எல்லாமே அதுல வந்துடும் உங்களுக்கு, வித் கன் வித் இந்த நாசல் டைப்ஸ் எல்லாமே அதை வச்சு நீங்க அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன உங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ்னா, இப்போ இதுல வந்து கன்ல வந்து நீங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஒரே கன்லயே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணினா ஸ்ப்ரெட் ஆகும், வேணா ஸ்ட்ரைட்டா அடிக்கும். இப்போ நீங்க நாசல் போட்டு அடிக்கும் போது என்னன்னா, இப்போ நீங்க ரெட் நாசல் போட்டா ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் அடிக்கும், இந்த கிரீன் நாசல் போட்டா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கும். ஸோ நீங்க நாசல் போட்ட பண்றதுனால நீங்க வந்து கன்லே நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு நாசலுக்கும் ஒவ்வொரு டிகிரி தண்ணி வரும். ஆமா, இது கமர்ஷியல் மாடலு, இது உங்களுக்கு 3-phase கமர்ஷியல் மாடல் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு ஆன்லைன் பிரைசிங்ல ஒரு 35,000, 40,000, 50,000 கூட விற்கிறாங்க. நம்ம கிட்ட ஜஸ்ட் உங்களுக்கு 30,000 தான் கம்ப்ளீட்டா. ஜஸ்ட் 30,000 தான் ஃபுல் கமர்ஷியல் மாடல், 3-phase லைன்ல கம்ப்ளீட் செட்டோட 30,000 தான் வரும். சோ இந்த மாதிரி மெஷின்ஸ் தான் கேரேஜ்ல யூஸ். ஆமா, இது உங்க கேரேஜ்க்கு இந்த மாதிரி மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி மாடல்ஸ் 3-phase இருந்துச்சுனா பெஸ்ட், சிங்கிள் ஃபேஸ்னா சிங்கிள் ஃபேஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. ஏன்னா அதுதான் சொல்றேன், இதுக்கான டிஃபரன்ஸ் 1,000 தான் இருக்கும், நம்மளும் 1,000 rupees டிஃபரன்ஸ் தான் கொடுக்கணும். அது அதிகம் இருக்குதுனால நம்ம அதிகம் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ அதோட பேசிக் பேஸ் என்னமோ நம்மளும் அதே தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே ஆயில் ஃப்ரீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 7,500 ஒரு 500 தான் எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் 50 liters எடுத்தீங்கன்னா 9,000 வரும். ஒரு கான்ட்ராக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அவங்க ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போற இந்த மாதிரி பெரிய கம்பஸ்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ரசர்ஸ் எடுத்துட்டு அங்கங்க போயிட்டு உங்க ஸ்பாட்ல போய் பெயிண்ட் பண்றது, வேற மல்டி பர்பஸ் யூஸ் பண்றது. இல்லை எனக்கு வந்து இப்போ இந்த டென்டல்லாம் வச்சிருப்பாங்க, சேர்ஸ் யூஸ் பண்றதுக்குலாம் வந்து கம்ப்ரஸர் வேணும், ஏர் இருந்தால் தான் வந்து அந்த சேர்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சவுண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் ஃப்ரீ கம்ப்ரஸர்ஸ் நம்மகிட்ட வாங்குவோம். இதுல இருக்காமல் கமர்ஷியல் கம்ப்ரஸர்ஸும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து மினிமம் 35 liters மேக்ஸிமம் 500 liters. ஸோ இதெல்லாம் வந்து 500 liters, இது 500 liters 10 HP. ஸோ உங்களுக்கு 400 liters 7.5 HP. உங்களுக்கு பெரிய பெரிய இந்த காற்று பிடிக்கிறீங்க, அவங்க கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ரஸர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரேட் எவ்வளவு வரும்? சோ இது உங்களுக்கு வந்து manufacturing from கோயம்புத்தூர் தான், பட் ஸ்டில் கோயம்புத்தூர்ல இருந்து வரதுனால நான் அங்கிருந்து அதிகம் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்ல. அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்களோ அதே manufacturing பிரைஸ்க்கு நான் கண்டிப்பா என் கஸ்டமர்ஸ் கொடுப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 500 liters 7.5 HP வரும். ஸோ அதோட பிரைசிங் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயே எக்ஸாம்பிள் ஒரு 80,000 ப்ளஸ் டாக்ஸ் போட் பண்ணுறாங்கன்னா அதே 80,000 ப்ளஸ் டாக்ஸ் என்னால் இங்கே கொடுக்க முடியும். நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் வர போகிற எக்ஸ்பென்ஸ் கம்மியாயிடும். கம்மியாயிடும். ஸோ நம்மகிட்ட இங்கே எல்லாமே உங்களுக்கு அப் டு 1,000 liters வரைக்கும் நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து கம்ப்ரஸர்ஸில் வந்து கொஞ்சம் கான்ட்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக பார்த்துருக்கீங்க. சும்மா உங்கள் ஓன் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சும்மா ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு வீட்டில் வந்து ஃபுல்லாக கிரேட்ல கிரில் பண்ணணும், அப்புறமேட்டு உங்கள் ஓன் யூஸ்க்குலாம் வந்து பெயிண்ட் பண்ணோன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு இன்கோ போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர் வரும். அண்ட் இதில் உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மிஷின்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ப்ளக் பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கப்பு ஜஸ்ட் 1 liter கப்பு வரும். ஸோ இது நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பெயிண்ட்டு போட்டு நீங்கள் எலக்ட்ரிக் போட்டு ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண இந்த பட்டன் இருக்கும், இதை அழுத்திட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து
பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகிடும். ஸோ இது வந்து போர்ட்டபிள் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து ஆன்லைன் பெயிண்டிங் வந்து 2500 அப்படின்றது நம்ம 2000 கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. 2000 உங்க வீட்டில் எதனா டஸ்ட் இருக்கு, ஒரு சோஃபால டஸ்ட் இல்லாட்டி கார்ல டஸ்ட், கார் டஸ்ட் இருக்கு, அதெல்லாம் வந்து வாக்யூம் பண்ணி எடுக்கணும்னா இது வெட் அண்ட் ட்ரை வாக்யூம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட 10 லிட்டர்ஸ் வந்து பேசிக் ஆகும். இதில் 10 லிட்டர்ஸ் இருக்கு, 25 லிட்டர்ஸ் இருக்கு, 30 இருக்கு, கமர்ஷியலாக போனால் 60 லிட்டர்ஸ், 80 லிட்டர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் பேசிக்காக கேட்கறனால நம்ம வந்து இப்போ சின்னதே வச்சுருக்கோம், 10 லிட்டர்ஸ் தான் வச்சுருக்கோம். 25-30 கேட்டால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதோட பேசிக் ப்ரைஸ் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2500 முடிஞ்சிடும் உங்களுக்கு வேக்யூம் கிளீனர். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலே ஒரு 3000-3500 வரும், நம்ம 2500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கறது எல்லாமே பெயிண்ட் ஸ்ப்ரேகன்ஸு, இது நிறைய பெயிண்ட் கான்ட்ராக்டர்ஸு, உங்களோட கார்ஸு ஷோரூம்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் கம்ப்ரஸரோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு கமர்ஷியல் மாடல்ஸு. ஸோ பேசிக் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 700, அலுமினியம் கப் 700, பிளாஸ்டிக் கப் வந்து 1000 ருபீஸ், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைலட்ன்றதுனால ஒரு 2000-2500. கப் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் சைஸ் எல்லாம் வேரி ஆகும். ஸோ நம்ம இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ்லேருந்து இங்கே பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வந்து நீங்கள் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். ஆ ஸோ இதெல்லாமே இப்போ நீங்கள் போர்ட்டபிள் கம்ப்ரஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கமர்ஷியல் பேசிக் உங்களுக்கு வந்து 35 லிட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒரு 13000 ப்ளஸ் டாக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதிலே உங்களுக்கு 35, 55, 70, 110 லிட்டர்ஸ் இன்னொன்றுத்துக்கும் கம்ப்ரஸர் பொறுத்திருக்கு ஹெச்பிஸ் எல்லாமே வேரி ஆகும். உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவுட்புட் ப்ரெஷர் ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகேற்ற மாதிரி கொடுக்கும். ஸோ வி ஹவ் அப் டு லைக் 35 லிட்டர்ஸ்லேருந்து 500 வரைக்கும் ரெடி ஸ்டாக்ல இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணா நம்ம வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம பேசிக்காக வந்து 35 லிட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃப் ஹெச்பி வரும், 13000 ப்ளஸ் டாக்ஸ் வித் ஆட்டோ கட் ஆஃப் ஸ்விட்சோட, அண்ட் 55 லிட்டர்ஸ் 1 HP வரும், 70 லிட்டர்ஸ் 1 HP, அண்ட் 110 லிட்டர்ஸ் 1.5 HP. இதெல்லாம் ஹை செல்லிங் மாடல்ஸ், பெயிண்டர்ஸ்லேருந்து பஞ்சர் ஷாப்லேருந்து எடுக்கிறவங்கலாம் இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு பேசிக்காக எல்லாமே ஒரு 20000 முடிஞ்சிடும். ஒரு கடை வச்சு வரவங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த எடுக்கிறாங்கன்னா ஒரு 20000 கம்ப்ரஸர்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும், பெரிய கம்ப்ரஸர்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஒரு 160 லிட்டர்ஸ்லேருந்து டபுள் பிஸ்டனு, இதெல்லாம் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக்காக வந்து ஒரு 28000 ப்ளஸ் டாக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் நம்மளை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறதோட சர்வீஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்னோட ஒரே ஆஃபர் என்னன்னா ப்ரைஸ் தான். எல்லாருக்குமே நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு ஆன்லைன் டெமோவே காமிச்சிருப்பேன் என்ன ப்ரைஸ்ன்றது. நம்ம சைடில் என்ன பெஸ்ட் ப்ரைஸோ கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எப்பவுமே ரெகுலர் பேஸில் கொடுத்துட்டு தான் இருக்கும், அண்ட் நம்ம இனிமேல் ஃபர்தராக எல்லாருக்கும் நம்ம பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ ப்ரைஸ் தானே பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆஃபர் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போது எனக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வரதுனால மோஸ்ட்லி என்னால் எல்லாருக்காலும் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அட்டன் பண்ணலைனா கூட திருப்பி நான் கால் பண்ணுவேன், கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிப்ளை வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனி டைம் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே என்னால் முடிஞ்சிருக்கு நான் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் முடிஞ்ச வரைக்கும். என்னால் ஏன்னா எல்லாருமே நமக்கு முக்கியன்றதுனால எல்லாருமே நம்மளால் இப்போ நமக்கு வாக்கிங்ஸ் வராங்கன்னா வாக்கிங் உள்ள டைமில் ஃபோன் என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்போது என்ன பண்ணாங்க, நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டால் போதும், நான் உங்களுக்கு என்ன மாடல்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன், ப்ரைஸும் அனுப்புகிறேன், நீங்கள் எது வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிச்சாலும் நான் அனுப்பி வித் ஒர்க்கிங் வீடியோட ஒரு ஒரு மாடலுக்கும் இந்த ஒர்க்கிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்போம். ஸோ அது உங்களுக்கு அனுப்பிட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கேற்ற புக் பண்ணி கொடுத்துருவேன். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஆன்லைன் ரேட்டே இவங்க உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஆஃப்லைன்ல எந்த ஷாப்ல வேணும்னாலும் நீங்க செக் பண்ணலாம். இந்த ரேட்ல உங்களுக்கு எங்கேயுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேயுமே இந்த ரேட்ல உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, டைரக்டா ஷாப்புக்கு வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மிஷின்ஸை நீங்க வாங்கிட்டு போங்க, உங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பிஸியான வேர்ல்டுல நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இந்த மிஷின்ஸ் உங்களை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நஃபிஸி சைனிங் ஆஃப்.